கற்பனையாக நம் பூமி நம் சூரியனை சுற்றுவதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வந்தால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? உதாரணத்திற்கு நம் மில்கி வே கேலக்ஸியிலேயே மிகப்பெரிய நட்சத்திரமான யுவை ஸ்கூட்டி நட்சத்திரத்தை நம் பூமி சுற்றினால் என்னவாகும் என்று பார்ப்போம் வாருங்கள். மில்கி வே கேலக்ஸியிலேயே மிகப்பெரிய ஸ்டார் தான் யுவை ஸ்கூட்டி. அப்படி என்றால் இந்த நட்சத்திரத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. ஏனென்றால் நட்சத்திரங்களின் ஒளியானது தூரம் அதிகரிக்க அதிகரிக்க ஒளியின் பிரகாசம் மங்கலாகும். ஏன் நம் சூரியனை விட்டு நாம் ஒரு 60 ஒளியாண்டு தள்ளி சென்று போய் பார்த்தாலே நம் சூரியன் வெறும் கண்களுக்கு தெரியாது. இரவு வானத்தில் நம்மால் 6000 முதல் 9000 என்ற எண்ணிக்கையில் மட்டுமே நட்சத்திரத்தை வெறும் கண்களால் பார்க்க முடிகிறது. மற்ற அதிகப்படியான நட்சத்திரங்கள் எல்லாமே 1000 ஒளியாண்டு தாண்டிதான் உள்ளது. அதேபோல இந்த பால்வெளி அண்டம் வெறும் நட்சத்திரங்களால் ஆனது அல்ல, அடர்த்தியான வாயு மற்றும் தூசுக்களால் ஆன இடமும் கூட. இதனால் தூரத்தில் உள்ள நட்சத்திரங்களின் ஒளியும் மங்கிவிடுகிறது என்பதும் ஒரு உதாரணம்தான். எனக்கு தெரிந்து மிக தொலைவில் உள்ள ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் நம் வெறும் கண்களுக்கு தெரியும். அது டெனப் எனும் நட்சத்திரம்தான். இது நம்மிடம் இருந்து 2600 ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. இந்த தூரத்தில் இருந்தும் இது தெளிவாக தெரிய காரணம் இதன் அதிகப்படியான வெளிச்சம்தான். டெனப் இரவு வானத்தில் 19வது மிக பிரகாசமான நட்சத்திரமாகும். நம் சூரியனை விட டெனப் ஏறக்குறைய 1,96,000 மடங்கு பிரகாசமானது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இப்போது நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஏன் நம்மால் இரவில் குறைந்த அளவு மட்டுமே நட்சத்திரங்களை பார்க்க முடிகிறது என்று. நாம் ஏற்கனவே பார்த்தோம், தூரம் அதிகரிக்க அதிகரிக்க நட்சத்திரங்களின் வெளிச்சம் அதாவது ஒளி மங்கலாகும் என்று. இன்று நாம் பார்க்க போகும் அந்த யுவை ஸ்கூட்டி நட்சத்திரம் நம் பூமியில் இருந்து சுமாராக 5200 ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. அதே போல இந்த நட்சத்திரம் அளவில் மிகவும் பிரம்மாண்டமானதுதான். ஆனால் ஒளிரும் தன்மையில் இது மிகவும் மங்கலாக தெரியும் இரவு வானத்தில் வெறும் கண்களால் பார்ப்பதற்கு. ஆனால் யுவை ஸ்கூட்டி சூரியனை விட 3,40,000 மடங்கு அதிக பிரகாசமானது. ஆனால் தூரம் மிகவும் அதிகம் என்பதால் வெளிச்சம் குறைந்து காணப்படுகிறது இரவு வானத்தில். சரி வாருங்கள், இந்த பிரம்மாண்ட நட்சத்திரத்தை நம் பூமி சுற்றினால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நம் சூரியனை விட பூமி 13,00,000 மடங்கு சிறியது. யுவை ஸ்கூட்டியை விட 1700 மடங்கு ரேடியஸ் அடிப்படையில் சிறியது சூரியன். இதோ சைஸ் வித்தியாசம் நம் சூரியனுக்கும் யுவை ஸ்கூட்டிக்கும். ஒருவேளை நம் சூரியனுக்கு பதிலாக சூரியன் இருக்கும் இடத்தில் யுவை ஸ்கூட்டி இருந்திருந்தால் கிட்டத்தட்ட வியாழனின் சுற்றுவட்ட பாதை வரை யுவை ஸ்கூட்டியின் பிரம்மாண்ட சைஸ் அடைத்து கொள்ளும். இதனால் நம் பூமியின் சுற்றுப்பாதை ஒரு நொடியில் காணாமல் போகும். ஏன், நம் பூமியிலிருந்து புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன் இவை அனைத்துமே காணாமல் போய்விடும். ஆனால் நம் பூமி இந்த நட்சத்திரத்தை எங்கிருந்து கொண்டு சுற்ற வேண்டும் தெரியுமா? குறைந்தது 1,00,000 to 1,50,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துதான் சுற்ற வேண்டும். இந்த தூரம் என்பது புளூட்டோவிற்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட 590 கிலோமீட்டர் தூரத்தை விட 200 to 254 மடங்கு அதிக தூரமாகும். ஒருவேளை நம் பூமி இன்னும் நெருக்கமாக இந்த நட்சத்திரத்தை நெருங்கினால் இந்த நட்சத்திரத்தின் பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை காரணமாக நம் பூமி உடனே காணாமல் போகும். அதே போல யுவை ஸ்கூட்டி ஒவ்வொரு செகண்டுக்கும் அதிகப்படியான கதிர்வீச்சு ரேடியேஷன்களை வெளியேற்றி கொண்டே இருக்கும். இதனால் நாம் ஒருபோதும் வெளியில் வரவே முடியாது, வரவும் கூடாது. அதனால் நாம் பூமியில் ஆழமாக பள்ளங்களை தோண்டிக்கொண்டே உள்ளேயே வாழ வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. ஒருமுறை இந்த நட்சத்திரத்தை இவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டு நம் பூமி சுற்றி முடிக்க குறைந்தது 10,000 வருடம் அல்லது அதற்கும் மேல் கூட ஆகலாம். இதனால் சீசன்ஸ் பருவங்கள் தொடர்ந்து 2,000 வருடங்கள் அல்லது அதற்கும் மேலாக கூட தொடர்ந்து இருக்கும். அதாவது வின்டரில் நாம் இருந்தால் 2,000 வருடம் தொடர்ந்து வின்டராகவும் அதே போல சம்மரில் 2,000 வருடம் தொடர்ந்து இருக்கும்.
இதனால் தொடர்ந்து 22 அல்லது 28 தலைமுறை தொடர்ந்து ஒரே ஒரு பருவங்கள் சீசன்ஸ் மட்டுமே பார்க்கும். வேறு பருவத்தை பார்க்க வாய்ப்பே கிடையாது என்பது ஆச்சரியம். இப்போது ஒன்று புரியும் நமக்கு, பிரபஞ்சம் நமக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்துள்ளது என்று. அதாவது ஒருவேளை நம் பிரபஞ்சம் சூரியனுக்கு பதிலாக யுவை ஸ்கூட்டியை சூரியன் இருக்கும் இடத்தில் வைத்திருந்தால் நாம் இன்று இங்கு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. மற்றொரு பிரமிப்பு இதோ, இந்த நட்சத்திரம் சைஸில் மிக பிரம்மாண்டமானது. சைஸில் பெரிய நட்சத்திரம் அதனின் வாழ்நாள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அதன் இறுதி நாளில் யுவை ஸ்கூட்டி ஒருவேளை சூப்பர் நோவாவாக வெடித்து விடலாம். அவ்வளவுதான், நம் கதையும் முடிந்துவிடும். அப்படி ஒருவேளை அந்த நட்சத்திரம் வெடித்து விட்டால், காரணம் மீடியம் சைஸ் நட்சத்திரம் வெடித்தாலே சுமார் 50-100 ஒளி ஆண்டு வரை ஆபத்து ஏற்படும், பிரம்மாண்ட அழிவு நிச்சயம். ஆனால் இந்த யுவை ஸ்கூட்டியோ இதுவரை கண்டுபிடித்ததிலேயே மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம். அதனால் இது சூப்பர்னோவாவாக வெடித்தால், சுமார் 100 நட்சத்திரங்கள் ஒன்றாக வெடித்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட பெரும் வெடிப்பு நடக்கும், மிக பெரிய அழிவுதான். அதே போல யுவை ஸ்கூட்டி ஒரு லோ மாஸ், நிறை குறைந்த நட்சத்திரம். அதனால் யுவை ஸ்கூட்டி வெடிக்கும் போது ஒரு சிறிய புள்ளி போல வெடிக்கும், இரவு வானத்தில் பூமியில் இருந்து பார்க்கும்போது. யார் செய்த நன்மையோ நம் சூரியன் நமக்கு கிடைத்தது, அதுவரை நாம் மகிழ்ச்சி கொள்வோம். நம் பூமியில் யுவை ஸ்கூட்டி சூரிய உதயமாக வந்தால் எப்படி இருக்கும் என்று இதோ இந்த படத்தை பாருங்கள். நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.